Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புஜ்ஜி கிரியேட்ஸ் சேனல்ல ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlog வந்து நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இத்தனை நாள் நீங்க வந்துட்டு நீங்க ரெகுலரா என் வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா இவங்க ஃபங்க்ஷன் சொன்னாங்க, என்ன ஃபங்க்ஷன் அப்படி நினைப்பீங்க. பாப்பாக்கு காதணி விழா வச்சிருக்கோங்க. இப்ப வர சண்டே August 15 அன்னைக்கு தான். கூட்டம் எதுவும் சேர்த்த வேணாம்னு யாரையும் இன்வைட் பண்ணல. நம்ம ரிலேஷனுக்குள்ளே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக யாரையும் இன்வைட் பண்ணல. உங்களை இன்வைட் பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க. முடிஞ்சா வாங்க, நாங்கள் ஊரில் தான் பண்ணுறோம். அன்னைக்கு வந்து லைவ் இருக்குது. லைவ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:00 இல்லைனா 1:30 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வேணால் அதில் பாருங்கள் பாப்பாவோட காதணி விழா சண்டே. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது. ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் ஃபங்க்ஷனே எவ்வளோ பிஸியாக இருப்போன்ட்டு. அதனால தாங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோங்க. ரெசிபினா நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம சாப்பிட்ற மாதிரி கிடையாது. குழந்தைங்களுக்கான சத்து மாவு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பாப்பா வந்து சண்டே மார்னிங்கே வந்து எழுந்து விளையாடிட்டு இருக்கா. அவள் வந்து அதே வந்து அவளே வந்து செட் பண்ணுவான். நம்ம செட் பண்ண சொல்ல கொடுத்தா கூட பண்ண மாட்டேன்னிட்டா, அவளே தான் பண்ணுவானுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. காலையிலே வந்து வாழைக்காய் வந்து வெட்டிட்டாங்க. அது சேலுக்கு தான் வாழைக்காய் வந்து வெட்டினாங்க. அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ அவருக்கு வந்து கல்லமா சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு, கல்லமா சாம்பாரும் இட்லியும். அடுத்து இங்கே பாருங்கள், மேலே வந்துட்டு இப்போ காலையிலே வந்துட்டு பாப்பா கொடுக்குறேன்ப்பா. ஆ, பாப்பா தான், பாப்பா தான். அவள் பேச விட மாட்டேன்றாங்க. அவளுக்கு ஒரு குஷி, அவளும் வந்து பேசணுமா, அவளும் வீடியோ எடுக்கணும் என்னமோ சொல்லுவாள். இப்போ பாருங்க, பாப்பா வந்து காலையிலே வந்துட்டு எழுந்தாச்சு, பாலும் குடிச்சிட்டா, விளையாடிட்டு இருக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா குதிரவாளி அரிசியும் மக்காச்சோளமும் வந்து காய வச்சிட்ருக்கோம். ஏன்னா சாட்டர்டே வந்து எல்லா ஐட்டமும் காய எடுத்து கழுவி காய வச்சிட்டாங்க. இந்த ரெண்டு ஐட்டம் இல்லாதனால அடுத்த நாள் தான் வாங்கிட்டு வந்து சண்டே தான் இந்த ரெண்டு ஐட்டம் வந்து பண்ணோம். மொத்தம் வந்து ஒரு 16 ஐட்டம் வருங்க. என்னென்னட்டு நாங்கள் வந்து வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா வெயிலில் வந்து கொஞ்சம் அந்த ஈரம் காயிற வரைக்கும் போகுது. சூடேறணும்லாம் இல்லை, அந்த கழுவணும் இல்லை, கழுவிட்டு அந்த ஈரம் காயிற வரைக்கும் நம்ம வந்து காய வச்சுட்டு அப்புறம் வறுக்க போகிறோங்க. நாங்கள் இந்த வேலையை பண்ணுனா அவள் பாருங்கள், என்ன அவங்க தாத்தா வந்து கீழே இருந்தாங்க, அப்பா கீழே இருந்தனால அவங்க கூப்பிட்டுருக்கான். காலையிலே சரி நான் வாங்க அம்மா வீட்டுக்கு போனதே வந்து ப்ளவுஸ் தைக்க தான். சரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மிஷின்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது, அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஐட்டம் தாங்க நம்ம வந்துட்டு சத்து மாவுக்காக அரைக்க போகிறோம். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன் என்ன ஐட்டோன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி, ராகி வந்து 2 கப்பு, கம்பு வந்து 1 கப்பு, சோளம் வந்து அதுவும் வந்து 1 கப்பு. இது பாத்தீங்கன்னா கோதுமை, கோதுமை வந்து 1 1/2 கப் எடுத்தா போதும். போட்டுக்கல்லையும் பாத்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன். கருப்பு அவ பேசணுமா பாருங்க. கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து சோயாபீன்ஸ், இது 1/4 கப். பச்சைப்பயிர் பாத்தீங்கன்னா அது வந்து 1/2 கப். இது பார்த்தீங்க அப்படின்னா பார்லி அரிசி, பார்லி அரிசி வந்து இவ்வளோ சேர்க்க வேண்டாம், 10 கிராம் இருந்தால் போதுங்க. இதே மாதிரி நிலக்கடலையும் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும். அடுத்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, இதோடு வந்து நம்மட்டு இது எல்லாமே வந்து நம்ம அரைக்க போகிறோங்க. இதில் வந்து நான் ஏலக்காய் சேர்ப்பேன், அப்புறம் கருப்பு திராட்சை, இதெல்லாம் வந்து நடுநடுவில் நான் காமிக்கிறேன் எது காமிக்கலையோ அதெல்லாம். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இதோட ரெண்டு ஐட்டம் வந்து ஜாயின் ஆகுது. இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், ஏலக்காயும் வந்து ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் வந்து வறுக்க தேவையில்லை, நம்ம காய வைக்கும் போது எல்லாம் சேர்த்துட்டு வந்து நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கருப்பு திராட்சை வந்துட்டு நம்ம அந்த நீங்கள் வந்துட்டு போட்டு நீங்கள் வறுத்திங்கனாவே நல்லா அந்த கருப்பு திராட்சையோ ஒரு நார்மல் திராட்சையோ வந்து நீங்கள் நெய்யில் வந்து வறுத்திங்கன்னா புட்டுன்னு வரும் பாருங்கள் குண்டா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது மட்டும்தான் லேட் ஆகும் இருக்கா, மீதி எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் ஆகிடும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள் எல்லாமே. இப்போ பாருங்கள், எல்லாம் வறுத்தாச்சு, ராகி வந்து வறுத்து கொட்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் வந்து ஆறுனதும் நம்ம காய வைக்கலாம், இல்லை அப்படியே கூட காய வைக்கலாம்.
கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் பாருங்க ஏலக்காய் வந்து சேர்த்தாச்சு. நம்ம எல்லா ஐட்டமும் சேர்த்துனோம், மொத்தம் வந்து ஒரு 16 ஐட்டம் வருங்க. நீங்க இதுல வந்து குதிரவாளி அரிசி சேர்த்துக்கலாம், இல்ல அதுக்கு பதிலா வரகரிசி, இல்லைன்னா அதுக்கு பதிலா சிகப்பரிசி, நீங்க எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதெல்லாம் வறுத்தாச்சு. இதுல வறுக்கிறதுக்கு வறுத்து முடிஞ்சதுமே வந்துட்டு குதிரவாளி அரிசி மக்காச்சோளம் காஞ்சிடுச்சு, அதையும் வந்து வறுத்து எடுக்க போறேங்க. குதிரவாளி அரிசினா அது வந்து ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப்ல நீங்க அளவு எடுத்துக்கலாம். அதே கப்ல ஒரு கப்பு, அரை கப்பு, கால் கப்பு அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்துட்டு இந்த குதிரவாளி அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுங்க. அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டு மக்காச்சோளம் நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ நம்ம வெயில போட்டு காய வைக்க போறோங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா வெயில் அடிச்சதுன்னா சூப்பரா வந்து போயிடுங்க. நல்லா வெயில காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பொடியா கிடைக்கும். இதை மிஷின்ல அரைச்சிட்டு வந்துட போறோம். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு சிம்பிளா தான் நான் வந்து சாரீ தைச்சிருக்கேன். ஏன்னா காட்டன் சாரீல நான் சிம்பிளா இருந்தாலே போதும் சரி, இந்த டிசைன் மட்டும் வச்சிருக்கேன். அடுத்து சிக்கன் ஃப்ரை சாதம், அன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு, மதியம் லஞ்சு அதே சாப்பிட்டு திருப்பி வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு போயிட்டேன். அன்னைக்கு பிளவுஸ் தைக்கிற வேலை தாங்க எனக்கு. அடுத்து மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்டு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்துட்டு கலக்கி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான். சரி அவன் எப்படி செய்கிறான்ட்டு அவனோட டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அவன் எப்படி செய்கிறான் அப்படின்ட்டு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்டு நான் வந்து பிளவுஸ் தைக்க போயிட்டேங்க. எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் எதுவுமே பார்க்க முடியல. என்னால் பிளவுஸ் தைச்சிட்டு சாரி எல்லாம் தைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முட்டை பாருங்கள், நம்மளுக்கு ஒரு முட்டை தான், ஒருத்தருக்கு வந்து ஒரு முட்டை போட்டிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பெப்பர் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து சால்ட்டு, சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சாங்களே, அதனால குழம்புல வந்து கலக்கி செய்யலான்ட்டு அவன் பிளான் பண்ணிட்டு அதை பண்ணலாம். குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறான் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அது இப்போ நம்ம வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல் மேலே ஊற்றி நம்ம வந்து எடுக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க கலக்கி. ஆனால் செம டேஸ்ட்டாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. அன்னைக்கு எல்லாருக்கும் இவன் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான் தம்பி. இதை ஃபுல்லாக கலக்கிட்டு நம்ம வந்துட்டு தோசைக்கல் மேலே போட்டு எடுத்துட்டோம்னா கலக்கி ஆகிடுங்க. ஆனால் தோசைக்கல் மேலே போட்டுட்டு ஃபுல்லாக வந்து வேக வைக்கக்கூடாதான், ஆஃப் பாயில் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக கலக்கி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து யாருக்கு அப்படின்னா அப்பாக்காக செஞ்சது, அவன் கொண்டு போய் கொடுப்பான். அதையும் வந்து அம்மா தான் இது வீடியோ எடுத்தாங்க. அவன் கலக்கி செய்யும்போது அம்மா தான் வீடியோ எடுத்தாங்க. அவன் போகிறான்ட்டு பின்னாலேயே போயிட்டுருக்காங்க. நீ வீடியோ எடுங்கம்மான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பால் கலக்கி கொடுத்துட்டு இருந்தேன்னா, அதனால் நீங்கள் வீடியோ எடுங்கன்னா அவருங்க அவங்களே வந்து எல்லாமே எடுத்துட்டு அவன் எங்கே போகிறோன்னு அவன் பின்னாலேயே போனாங்க. அப்போ வந்து வெளியே இருந்தாங்க, அவன் பேர் கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் சண்டே லைவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. ஏன்னா பாப்பாவோட ட்ரெஸ் அதில் தான் சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொன்னோம் அன்னைக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.